ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு நியூஸ் படிக்கிறேன். அது என்ன போட்டிருக்குன்னா, இந்தியாவின் பாலிவுட்டில் உள்ள மிகப்பெரிய நடிகை அவங்க யாருன்னா ஜாக்லின் ஃபெர்னாண்டஸ். அவங்க வந்து அவங்கள ஒருத்தவங்க ஏமாத்திட்டதாக வந்து ஒரு செய்தி பார்க்குறேன். ஒரு தனி நபர் வந்து ஏமாத்திட்டாங்கன்னு. அப்போ எனக்கு ஒரே க்யூரியாசிட்டி வந்துகிட்டே இருக்குது, என்னடா அது பாலிவுட்டில் இந்தியாவிலே முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி, அங்கே ஒருத்தவங்க அதுவும் பா நம்பர் ஒன் டாப்பில் இருக்கிறவங்க அவங்கள ஒருத்தன் ஏமாற்றிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நியூஸை படிக்க போகிறோம். அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க மட்டும் கிடையாது, அங்கே இருந்த ஷில்பா ஷெட்டி வரைக்கும் இந்தியாவின் மிகப்பெரிய நடிகைகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபரால் ஏமாற்றப்படுறாங்க. அந்த நபர் வந்து இப்போ போலீஸை சிக்கிக்கிட்டாங்க. அப்போ வந்து அந்த என்கொயரி போகும்போது இந்த நடிகைகள் எல்லாமே வந்து பயத்தில் இருக்காங்க, எங்கே நம்மளை எதுவும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் அன்றைக்கி பேசப்பட்ட டாபிக். இது என்ன, இது சினிமா கதை மாதிரி இருக்குல்ல, இது வந்து கிட்டத்தட்ட சினிமாவில் வந்த ஒரு கதை தான். பட் சினிமாவை மிஞ்சும் அளவுக்கு அந்த ஒரு பர்சன் வந்துட்டு இதை பண்ணியிருக்கிறாரு. சரி, யார் அந்த பையன் அப்படின்னா சுகே சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு நபர் தான் வந்துட்டு இவங்களை ஃபுல்லாக ஏமாற்றிருக்கிறார். இவங்க மட்டும் கிடையாது, நிறைய பேரை ஏமாற்றிருக்கிறாரு. ஒரு அதாவது ஒரு நடிகை வந்து ஒரு பணக்காரன் ஒரு அரசியல்வாதி இப்படி யாருமே பார்க்குறது கிடையாது. ஏமாவன் சீக்கிரம்னா அவனை பூரா வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், பல கோடி ரூபாய் மூலம் வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சரி ஓகே, என்ன ஏமாத்தினாரு அப்படின்னா, நடிகையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்டாக பழகி அந்த பாய் ஃப்ரெண்டாக பழகும்போது அவர் கொடுக்குற கோடிக்கணக்கான கிஃப்ட்டுக்கு வந்துட்டு இந்த நடிகைலாம் ஏமாந்துடுறாங்க. கோடிக்கணக்கான கிஃப்ட் ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஓ இவன் வந்து ஒரு கோடீஸ்வரன் போல தெரியுது, ஏதோ பேக்ரவுண்டில் இருக்கிறான், அவன் பேசுவதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்றாங்க. ஸோ இது வந்து எளிமையாக நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஒரு சாதாரண மனிதன்லேருந்து மிகப்பெரிய புகழ் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நடிகை வரைக்கும் வந்துட்டு ஒரு சிறு கிஃப்ட் ஒரு ஏமாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே நமக்கு அப்பட்டமாக தெரியுது. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா செலிபிரிட்டி ஒரு பணக்காரன்ட்டா நம்ம நெருங்க முடியாதும்பாங்க. ஏன் நெருங்க முடியாதுன்னா இந்த மாதிரி யாராவது நம்ம ஏமாற்றிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு புரிதலில் தான் இருப்பாங்க. அது இப்போ என்ன தோணுதுன்னா ஒருவேளை அது கரெக்டோ அப்படின்னு தோணுது. ஸோ அதுக்காக வந்து எளிமையாக இருக்கிறது வந்துட்டு தவறு கிடையாது, எளிமையாக இருக்கிறவங்களை இந்த மாதிரி பீப்புள் மிஸ்யூஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ஒரு மெசேஜ். சேம் டைம் நம்மளும் வந்து யாரும் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணாத அளவுக்கு நடந்துக்கிறது தான் ஜாக்கிரதை. சரி ஓகே, இவர் என்ன பண்ணார்? ஸோ நடிகைகள் சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டாக போகிறாரு, பல கோடி ரூபா சம்மந்தப்பட்ட கிஃப்ட்டுகளை கொடுக்குறாரு. அது பொருள் எப்படின்னா நீங்கள் வந்துட்டு தங்கம் வைரம் கார் அப்படி இப்படி ஏகப்பட்டது வந்து காட்டும்போது எல்லோரும் மயங்க தான் செய்வாங்க. அந்த நபர் வந்துட்டு இப்போ சொன்ன நபர் வந்துட்டு சென்னையில் வந்துட்டு ஒரு பங்களோ வச்சுருக்கிறாரு. அந்த பங்களோவில் வந்து அவர் கார் பிரியர் போல தெரியுது. அந்த இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டுக்குள்ளே விலை உயர்ந்த கார்கள், அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஆடி பிஎம்டபிள்யூலாம் கிடையாது, அதை தாண்டி ஒரு வெளிநாட்டு கார்கள் எல்லாமே உள்ளே வந்திருக்குது. சரி, யார் இந்த பையன், இவனுக்கு என்ன நடந்துச்சு, யாருமே தான் மிக சாதாரண ஒரு ஃபேமிலியில் இருந்தவன், 17 வயதில் வந்து அவன் ஆரம்பிச்சிருக்கிறான் இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனமான வேலையை செய்வதில். 17 வயதிலே வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஏதோ வேலை செஞ்சு தரேன், எனக்கு அவனை தெரியும் இவனை தெரிஞ்சுட்டு 1 கோடி ரூபாய் எடுத்துக்கொண்டு ஓடினவன் தான். இன்றைக்கி வந்து ஒரு 33-34 வயது ஆகுது, தொடர்ந்து அவன் இதை பண்ணியிருக்கான். இன்றைக்கி இந்தியாவே வந்து அதிர்ந்து போயிருக்கக்கூடிய ஒரு தனி நபர் தான் அந்த ஆள். சரி ஓகே, வேறு என்ன பண்ணார், அவர் எப்படி ஏமாத்துவார் அப்படின்னா, அவர் என்ன சொல்லியிருக்கிறான், நார்த் இந்தியாவில் போய் நான் வந்து சென்னையில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பேரன் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து விளம்பரப்படுத்துகிறான். அது மட்டும் இல்லாமல் சன் டிவியுடைய ஓனர் நான் தான் அப்படின்னு சொல்லி விளம்பரப்படுத்துகிறான். இதெல்லாம் நம்புகிறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் இருக்குது, நமக்கு இதை கேட்டாலே வந்து காமெடியாக இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் சொல்லி தான் ஏமாத்துறான். சரி ஓகே, இது வந்து ஒரு நடிகைகளை ஏமாற்ற முடியுது. ஒரு இதை விட ஒரு மிக பயங்கரமான ஆச்சரியம் நியூஸ் நான் படித்து பார்க்குறேன், அதனுடைய இதில் வருது. நான் ஒருக்கா நம்ம டிடிவி தினகரன் வந்துட்டு அந்த ஏடிஎம்கே சசிகலா வந்து அரெஸ்ட் ஆகி போன பிறகு ஜெயலலிதா இல்லாத போது பெரிய கிளாஸ் வந்தது. அப்போ வந்து இவரை பிரித்து வைக்கிறாங்க. அப்போ இவர் வந்து இரட்டை இலை சின்னத்தை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போராடும்போது ஒரு ஆளுக்கு பணம் கொடுத்துட்டாரு, அந்த பணம் கொடுத்ததுனால இவர் கைது பண்ணுறோம் அரெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சேஸ் பண்ணாங்க. இவருக்கு இரட்டை இலை சின்னத்தை வாங்கித்தரேன்னு சொன்னது யார் தெரியுமா, இந்த பையன்தான். அப்போ எனக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. ஓ, இங்கே வரீங்க டிடிவி தினகரனே அவ்வளோ பெரிய தில்லாலங்கடி, நீ அவரே வந்து ஏமாத்திருக்கிறியா அப்படிங்கும் போது ஒரே ஆச்சரியமாகவே போய்கிட்டே இருக்கு அவரை பற்றி. சரி ஓகே, இது ஒரு ஓகே, நடிகைகள் எப்படி பண்ணார், தன் பேக்ரவுண்ட் காட்டினார், ஒரு டிடிவி தினகர் ஏமாத்துறாரு, அது ஓகே. அதற்கடுத்து அவர் வந்து ஜெயிலில் அடைக்கப்படுறார். ஜெயிலில் போயிட்டு ஜெயிலில் உள்ளே இருந்துக்கிட்டே வந்துட்டு என்னென்னா ஒரு சின்ன ஒரு வேலை, அவர் ஜெயிலுக்கு போனால் ஏதோ சாதாரண ஜெயிலெலாம் கிடையாது, விஐபி குவாலிட்டி தான் அவர் கொடுத்துருக்காங்க. வசதியான ஒரு அறை, அவருக்கு எல்லா ஆக்சஸுமே இருக்குது, மொபைல் கொடுக்குறது டிவி பார்ப்பது எல்லாமே இருக்குது. ஏன்னா பெரிய கோடீஸ்வரன் வந்துட்டு.
அந்த வசதி இருக்கும்போது அந்த ஜெயிலில் வந்து சில கம்யூனிகேஷன் அவர் என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா, பக்கத்தில் ஒரு ஃபார்மா கம்பெனியுடைய ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் வந்து மாட்டிக்கிட்டார். ஏதோ ஸ்கேமில் போய் மாட்டிக்கிட்டு இவருடைய பக்கத்து அறையில் எங்கேயோ இருக்கிறார். அதை தெரிஞ்ச உடனே அங்கேருந்து ஒரு நம்பர், எப்படின்னா அந்த அவங்க மனைவிக்கு வந்து இவர் ஃபோன் பண்ணுறாராம். உங்களுக்கு தெரியல, இன்றைக்கி இருக்க டெக்னாலஜியில் வந்து நான் ஒரு ஃபோன் பண்ணும்போது என் நம்பரே அங்கே டிஸ்பிளே ஆகணும் தேவை கிடையாது. அழகாக வந்துட்டு இன்னொருத்தவங்களை நம்பரை வந்து டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாம், நீங்கள் கால் பண்ணுறது நம்பரை வச்சுக்கலாம். இந்த டெக்னாலஜி நான் அந்த யூஸ் பண்ணி தான் வந்து முகேஷ் அம்பானி அந்த இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய டீமில் இருக்கிற மாதிரி ஒரு காட்டிக்கிட்டு அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி எனக்கு 200 கோடி ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரரை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்குள்ளேருந்தே இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்கான். எனக்கு அப்படியே இது சினிமா பார்க்குற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டு அவரை கடுமையான தண்டனைக்காக உள்ளாக்கி அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்ம கவர்மெண்ட்டு நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைசியாக இந்த மாதிரி வந்து ஒரு பாண்ட் கிரிமினல் சொல்லுவாங்க இல்லையா, அவன் வந்து அது திருந்துவானா திருந்த முடியுமானா எனக்கு தெரிஞ்சு அது வந்து இட்ஸ் ஆன் த பிளட், முடியவே முடியும். நீ எங்கே போட்டாலும் அவர் அப்படி தான் இருப்பார். ஸோ இது வந்து உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதை நம் திரையில் தான் பார்த்துருப்போம், ஆனால் நிஜத்தில் ரீல் கதை வந்து ரியலாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இப்படிலாம் வந்து ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க, அதுவும் வந்து பொய் சொல்வது, ஒருத்தவங்க கிஃப்ட்டு கொடுப்பது, அதான் நம்மகிட்ட சேயிங்கே இருக்கும். ஒருத்தன் வந்து அன்பளிப்பாக எதாவது தர்றான் அப்படின்னா எந்த விதமான உள்நோக்கம் இல்லாமல் கொடுக்கவே மாட்டான். மேபி ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு அன்பளிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு எப்பயுமே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். கிட்டத்தட்ட அது வந்து ஊழல் மாதிரி தான், ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் கொடுக்குறாங்க. ஆனால் நல்லா பழகி அவங்களுக்கு ஃபுல் டீப் நாலேஜ், லவ் எல்லாமே தெரிஞ்சால் தான் அந்த அன்பளிப்பையோ அந்த ஆதரவையோ நீங்கள் எடுத்துக்கணும். தெரியாத ஒருத்தர் வந்து எது செஞ்சாலும் ஜாக்கிரதையாக இருங்க. அதை தான் நம்ம இங்கே சொல்ல வரோம். சாதாரண ஒரு நிலையிலேருந்து எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் பணக்காரன் போல் உச்சியில் இருக்கவங்களுமே வந்து இந்த மாதிரி பீப்புள் ஏமாத்துறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் ஆசை, இலவசமாக கிடைக்கிது கிஃப்டாக கிடைக்குதுன்னு சொல்லி ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறது, திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த வேலையை பண்ணி தரேன் காசு கொடுங்கன்னா தயவு செய்து போகாதீங்க. யாராக இருந்தாலுமே பணம் கொடுத்து ஒரு வேலையை செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் செஞ்சு முடித்த பிறகு அந்த பணத்தை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் கொடுக்கணும்னு விஷ் பண்ணிங்கன்னா, அதான் சொல்ல வரேன். இது இங்கேன்னு கிடையாது, எல்லா இடத்துலையுமே நடக்குது. நம்ம மிகவும் தெரிஞ்சக்கூடிய ஒரு செய்தி, அதனால தான் இந்த நியூஸ் நான் வந்து இங்கே அப்டேட் பண்ணுறேன். தயவு செய்து இதை வந்து கண்டிப்பாக பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஏமாறாதீர்கள், ஏமாற்றுபவர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ரூபத்தில் வருவார் நான் பார்த்ததே கிடையாது, அதனால் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரியா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.